ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கு நான் உங்களுக்கு இன்ட்ரெஸ்டிங்கான விஷயம் வந்து காட்டப்போகிறேன். இந்த மேக்கப் திங்ஸ் என்னென்ன இருக்குது அதை பற்றி உங்களுக்கு நான் சொல்ல போகிறேன். வாங்க போகலாம். ஃபஸ்ட்டு நான் உங்களுக்கு எல்லாத்தையும் காட்டுறேன், அதுக்கு பிறகு என்னென்ன எதுக்கு யூஸ் பண்ணுறது அதை பற்றி நான் உங்களுக்கு சொல்கிறேன். இப்போ உங்களுக்கு நான் ஸ்கின்னுலேருந்து ஸ்டார்ட் பண்ண போகிறேன். ஸ்கின்னுக்கு நான் என்னென்ன ஜூஸ் பண்ணுறேன்ட்டு, இது வந்து ரோஸ்ட் பட்டில் வந்து காய வச்சு இருக்குது. இதில் வந்து நாங்கள் பொடி பண்ணி ஃபேஸ் மாஸ்க்காக போடலாம். இது வந்து நான் வீட்டில் கிடைக்கிற பீட்ரூட்டை வந்து காய வச்சு துண்டு துண்டை வெட்டிட்டு காய வச்சுட்டு பவுடராக்கி வச்சுருக்கேன். இது வந்து நான் ஃபேஸ் மாஸ்க்காக பாய்க்கிறேன். இதில் வந்து ரோஸ் வாட்டர் இருக்குது. ஃபேஸ் மாஸ்க் எல்லாம் பாவிச்சுட்டு கடைசியாக வந்து நாங்கள் ரோஸ் வாட்டர் வந்து ஸ்ப்ரே அடிக்கணும். இது அலோவேரா ஜெல், இது நீங்கள் ஜெல்லாக ஜூஸ் பண்ணலாம். இது வந்து சுகர் ஸ்ரப். சுகர் ஸ்ரப் வந்து நீங்கள் ஸ்ரப் பண்ணும்போது ஜூஸ் பண்ணுறது நல்லோம். உங்கள் டார்க் பரு வந்து டார்க் ஃபேஸில் இருக்க டார்க்ஸ் எல்லாம் இல்லாமல் போகும். இது சுகர் ஸ்ரப். அடுத்தது வந்து மஞ்சள் வந்து நான் அரைச்சி வச்சுருக்கேன். இது நான் வந்து முல்தானி மட்டி ஜூஸ் பண்ணும்போது மிக்ஸ் பண்ணி ஜூஸ் பண்ணுவேன். இது வந்து முல்தானி மட்டி. இது வந்து ஃபேஸ் ஸ்பெக் போட்ட பிறகு கழுவுறதுக்குரிய ஸ்பஞ்ச். இது வந்து சீரம், இது ஜோவேஸ்லேருந்து வைட்டிங் சீரம். பலந்தான் ஸ்கின்னுக்குரியது. இது வந்து ப்ரைமரில் ஃபிக்ஸிங் பவுடர். அடுத்தது வந்து கூதா பியூட்டியில் ஃபவுண்டேஷன் வந்து நான் கூதா பியூட்டி, மேக், வாலிப்ரான் அப்படி எல்லாம் யூஸ் பண்ணுறேன். இப்போ ஃபஸ்ட்டு வந்து நான் கூதா பியூட்டி காட்டுறேன். கூதா பியூட்டியில் நான் இந்த ஷேட் வந்து நான் யூஸ் பண்ணுறேன். அடுத்தது நான் ப்ரைடல் செய்கிறதால எல்லா கலர்லேயும் வந்து மேக்கில் வாங்கி வச்சுருக்கேன். ஸ்டூடியோ ஃபிக்ஸிங் தான் ஜூஸ் பண்ணுறது கூடுதலாக. இது வந்து ஒயிட் ஸ்கின் ஆக்களுக்கு ஜூஸ் பண்ணுறது. இது வந்து டார்க் ஸ்கின் ஆக்களுக்கு ஜூஸ் பண்ணுறது. இது இந்த ஷேட் வந்து 43, 42 எல்லாம் வந்து கூடுதலாக மித்தல், அதாவது நடு வெள்ளையும் இல்லை கருப்பும் இல்லாதாக்கள் அவைகளுக்கு யூஸ் பண்ணலாம். இது வந்து கிளேயோனில் வந்து சைனீஸ். இது வந்து ஸ்ரீலங்காவில் செய்கிற மேக்கப்புக்கு இது யூஸ் பண்ணலாம். இது மேக் ஃபோர் அவர். இது வந்து ஸ்ரீலங்காவில் வந்து நீங்கள் டெய்லி ஜூஸுக்கு வந்து யூஸ் பண்ணலாம். இது வந்து பாலிப்ரானில், இது வந்து பாலிப்ரான் ஸ்டிக்காக யூஸ் பண்ணுறது. இது எந்த ஷேடுக்கு நான் இது வாங்கி வச்சுருக்கேன். இது வந்து ப்ரைமர். இது வந்து க்ரீமாக இருக்கும். இது வந்து ஆயில் தண்ணி தன்மையாக இருக்கும். இது வந்து மேக்கில் கன்சீலர், இது லிக்விட் கன்சீலர். இது வந்து நார்மல் ஸ்கின்னுக்கும் இது வந்து டார்க் ஸ்கின்னுக்கும் யூஸ் பண்ணுறது. ஷேட் வந்து நீங்கள் பார்த்துக்கொள்ளுங்க. NC45 வந்து நார்மல் ஸ்கின்னுக்கும், NW45 வந்து டார்க் ஸ்கின்னுக்கும் யூஸ் பண்ணுறது. இப்போ அடுத்ததாக வந்து பவுடர்ஸ் பார்ப்போம்.
ஸ்டூடியோ ஃபிக்ஸில் வந்து இது வந்து டார்க் ஸ்கின்னுக்கு பாவிக்கிற பவுடர். ஷேடு வந்து NW43. இதுவும் சேம் தான், NW35. இது வந்து லைட் பிளாக் கலராக இருக்கிறவங்களுக்கு இது யூஸ் பண்ணலாம். நம்மளா எந்த ஸ்கின் டோனுக்குரியது இது. இது வந்து நல்லா ஒயிட்டாக இருக்கிறா, பிரைட்டாக இருக்கிறாக்கள், அதாவது வெள்ளக்காரிகள் அப்படியான ஆக்களுக்கு தான் இது யூஸ் பண்ணலாம். ஸோ நான் பிரைட் செய்கிறால நான் எல்லா கலர்லேயும் வச்சுருக்கிறேன். இது நார்மல் ஒயிட் கலர், எங்களோட ஸ்ரீலங்கா பீப்புள், இந்தியன் அப்படியான ஆக்களுக்கு இந்த கலர் யூஸ் பண்ணலாம். இது வந்து வியூவில் ஒரு பவுடர். இது வந்து நார்மல் ஸ்ரீலங்கா தமிழ் பீப்புள்ஸ் கூடுதலாக ஆக்களுக்கு பாய்க்கலாம். இது வந்து ஃபிக்ஸிங் பவுடர் மேக்கில் இருந்து. இது வந்து நீங்கள் இந்த ஃபவுண்டேஷன் போட்டுட்டு இதை நீங்கள் ஃபிக்ஸிங் பண்ணுறது, ஃபவுண்டேஷன் வந்து வெளியில் வராமல் இருக்கிறதுக்காண்டி இதை நீங்கள் யூஸ் பண்ணலாம். இது வந்து கூதா பியூட்டிலேருந்து ஃபிக்ஸிங் பவுடர், அதாவது தூள் பவுடர் மாதிரி தான் இருக்கும். இதை நீங்கள் ஃபவுண்டேஷன் பாவிச்சிட்டு ஃபிக்ஸ் பண்ணுறதுக்கு. இது வந்து கிளேயோனில் இருந்து. இது நீங்கள் ஸ்ரீலங்கா வெதருக்கு இது ஓகே, இதை யூஸ் பண்ணலாம். அடுத்தா வந்து நான் உங்களுக்கு ஐஷேடோ இதுகள் காட்ட போகிறேன். இது வந்து நார்மல் மல்டி கலர் ஐஷேடோ. இதில் வந்து கோல்ட், லைட் கலர் கூட பிரைடுக்கு பாவிக்கிற கலர்ஸ் இதில் இருக்குது. இது வந்து எல்லா கன்சீலரும் இதில் இருக்குது. நீங்கள் எல்லாருக்கும் யூஸ் பண்ணுற, பிரைடுக்கு யூஸ் பண்ணுற கன்சீலர்கள் இப்போ உங்களுக்கும் யூஸ் பண்ணலாம். ஆனால் இதில் எல்லா கலரும் இருக்குது. இது கூதா பியூட்டியிலேருந்து ஐஷேடோ. இது வந்து பர்பிள் லுக், கோல்ட், அந்த எல்லா கலரும் இருக்குது. நீங்கள் மாடலுக்கு யூஸ் பண்ணலாம், பிரைடுக்கு யூஸ் பண்ணலாம், நார்மல் பார்ட்டிக்கு யூஸ் பண்ணலாம். ஸோ எல்லாத்துக்கும் நீங்கள் இதை மட்டும் கொண்டு போனாலே காணும். வந்து ஐஷேடோ இது வந்து ப்ரௌன் ஷேட், கோல்ட் ஷேட், லைட் கலர். இது நீங்கள் நார்மலாக பார்ட்டிக்கு கொண்டு போகலாம். நான் இது டெய்லி யூஸ் பண்ணுறால கொஞ்சம் கிளியர் இல்லாமல் இருக்குது. நான் உள்ளே திறந்து காட்டுறேன் உங்களுக்கு. இதுதான் அந்த கலர். அடுத்தது NYXல வந்து ஐஷேடோ. இது வந்து பிளாக் டார்க் கலர்ஸ், எல்லோ, ஆரஞ்ச், ரெட், ப்ளூ, பிளாக், எல்லா கலர்ஸும் இருக்குது. இது கொஞ்சம் பவுடர் ஷேப்பில். கூதா பியூட்டி வந்து ஷைனிங்காக இருக்கும், இது வந்து ஷைனிங் குறைவு. இது வந்து ஸ்லேக் மேக் உண்டு. இது வந்து லைட் கலர்ஸ் கூடுதலாக, இது பார்ட்டிக்கு, பர்த்டே பார்ட்டி அப்படி ஆன இதற்கு நீங்கள் டெய்லி யூஸ் பண்ணலாம், அப்படி கலர்ஸ் தான் இது. இந்த பேலட்டில் வந்து 120 நேச்சுரல் ஸ்டோன் வந்து இருக்குது. இதில் பாருங்கள், லைட் கலரில் ஆரம்பித்து டார்க் கலர்ஸ் வரையும் இருக்குது. இங்கே பார்த்தீங்கன்னா இது வந்து ஃபுல் லைட் கலர்ஸ் தான். கீழே ப்ரௌன் ஷேடு, கோல்ட் ஷேடு,
லைட் ஸ்கின் கலர்ஸ் அந்த கலரெல்லாம் இருக்குது. கூடுதலாக இது வந்து நேச்சுரல்ஸ் கலருக்கு அடங்கும். இதோட வந்து இவ்வளோ தான் எந்த ஐஸோட பலட்டுகள். உங்களுக்கு இதையும் காட்ட மறந்துட்டேன். இதுவும் ஐஸோடோ தான். இது வந்து டார்க் ஷேடு, டார்க் கோல்ட், டார்க் ப்ரௌன், டார்க் மரூன் அப்படியான கலர்ஸ். இனி வந்து நான் உங்களுக்கு ஹைலைட்டர் காட்ட போகிறேன். இது வந்து கூதா பியூட்டிலேருந்து 3D ஹைலைட்டர். இதில் வந்து ஹைலைட்டர் வந்து கோல்ட், லைட் கோல்ட், டார்க் ப்ரௌன். இது வந்து ஸ்கின் கலர், இது வந்து ஹைலைட்டராக பாய்க்கிறது. இது இந்த மூன்றும் வந்து பவுடர் ஜூஸ் பண்ணுறேன். இது வந்து க்ரீமாக ஜூஸ் பண்ணுறது. அது க்ரீமாக நீங்கள் ஜூஸ் பண்ணுறது ஹைலைட்டர் வந்து நீங்கள் ஃபவுண்டேஷன் அப்ளை பண்ண முன்னுக்கே நீங்கள் வந்து ஜூஸ் பண்ணலாம். இது வந்து கூடுதலாக பிரைட்ஸுக்கு தான் இது ஜூஸ் பண்ணுறது. இந்த கூதா பியூட்டியில் ஒரு நல்ல விஷயம் என்னென்றா, இப்போ நீங்கள் என்னென்னத்துக்கு ஜூஸ் பண்ணமுண்டோ அவையிலே ஒரு இது தந்திருப்பினாம், அதை பார்த்து நீங்கள் ஜூஸ் பண்ணலாம். இதை வந்து செட் பண்ணுறதுக்கு, ஸ்ரப் பண்ணுறதுக்கு. நெக்ஸ்ட் வந்து நான் உங்களுக்கு கன்சீலர் பலட்டும் ஐப்ரோஸும் உங்களுக்கு காட்ட போகிறேன். இது வந்து ஐப்ரோஸ். இது வந்து பவுடராக இருக்கும். இப்படி டார்க் ஷேடு லைட் ஷேடில் வந்து ஐப்ரோ இருக்குது. நீங்கள் டார்க் லைட்டாக இருக்கிறவே டார்க்காகவும், டார்க்காக இருக்கிற லைட்டாகவும் ஜூஸ் பண்ணலாம். இது வந்து மேக்கிலர் கன்சீலர். இது வந்து 6 கலர்ஸ் இருக்குது. இது வந்து நீங்கள் நார்மல் ஸ்கின் ஆகளுக்கு பாய்க்கலாம், இது டார்க் ஸ்கின் ஆகளுக்கு பாய்க்கலாம். இது வந்து வெள்ளையாக இருக்கிறவர்களுக்கு இது இந்த மூன்று ஷேடும் நீங்கள் ஜூஸ் பண்ணலாம். பொதுவாக வந்து இந்த ஜெலோ ஷேடு, ஒரேஞ்ச் ஷேடு வந்து எங்களோட ஸ்கின் இருக்கிறவங்களுக்கு ஜூஸ் பண்ணலாம். இது வந்து டச்சிங் ஹைலைட்டர். இதில் வந்து கோல்டு ஷேடில் க்ரீமியாக இருக்கும். நெல்லுங்க உங்களுக்கு காட்டுறேன். இப்போ பார்த்தீங்கன்னா க்ரீமியாக இருக்கும். நீங்கள் ஹைலைட் பண்ணுறதுக்கு க்ரீமியாக அப்படி பூசி விட்டீங்கண்டா சரி, நல்லா கோல்ட் ஷேப்பில் அடிக்கும். அடுத்தது வந்து பாலி ப்ரௌனில் வந்து ஹைலைட்டர். இது நேச்சுரல்ஸ் கலர்ஸ், லைட் கோல்ட், லைட் ஸ்கின் கலர், லைட் பிங்க் கலர், ப்ரௌன் ஷேட், மரூன் ஷேட். ஸோ நேச்சுரல்ஸ் கலர்ஸ் ஹைலைட்டர். அடுத்து வந்து சிபோராவில் வந்து ஹைலைட்டர். இது வந்து ஒரேஞ்ச் ஷேட். வந்து கூடுதலாக பார்ட்டிஸ் ப்ரைடுக்கும் ஜூஸ் பண்ணலாம், நல்லாயிருக்கும். இது வந்து ப்ரௌன் ஷேடு ஹைலைட்டர். வந்து நீங்கள் நேச்சுரலாக வெளியே டெய்லி ஜூஸுக்கு இந்த ப்ரௌன் ஷேட் யூஸ் பண்ணலாம். அடுத்தது வந்து இது வந்து ஐப்ரோ பவுடர். நான் யூஸ் பண்ணி இதெல்லாம் முடிஞ்சிட்டு டார்க் ஷேட் லைட் ஷேட் இது வந்து ஒயிட்டில் இருக்கும். இது டெய்லி யூஸ் பண்ணுறால இப்படி ஆயிட்டு. இது வந்து பாலி ப்ரௌனில் வந்து ஹைலைட்டர், பிங்க் கலர் ஹைலைட்டர். இது வந்து கூடுதலாக ப்ரைடுக்கு தான் நான் ஜூஸ் பண்ணுறேன். நான் அதாவது கோல்ட் ஷைனிங் சேர்ந்த மாதிரி ஹைலைட்டர். இப்போ நான் அடுத்த அவங்களுக்கு லிப்டிக் அதெல்லாம் பற்றி உங்களுக்கு காட்ட போகிறேன். இது வந்து கலர் கலெக்டர். வந்து இது வந்து நீங்கள் இப்போ
உங்களுக்கு ஃபவுண்டேஷன் வந்து ஒத்து போயிடும், அது உங்களோட ஸ்கின் டோனுக்கு ஏற்ற கலர் வந்து உங்களுக்கு கிடைக்கலேண்டா. நீங்கள் இதை யூஸ் பண்ணால் உங்களுக்கு ஏற்ற கலர் அது, இதை யூஸ் பண்ணிவிட்டு நீங்கள் போட்டிங்கன்னா உங்களுக்கு ஏற்ற ஃபவுண்டேஷன் வந்து மேட்சிங் ஆகும். இது க்ரீமியாக தான் இருக்கும். இது லிப் வந்து இப்போ நீங்கள் அதாவது லிப் என்ன லிப்டிக் அடிக்க முன்னுக்கு இதை நீங்கள் போட்டிங்கன்னா லிப் வந்து நல்லா மொய்ஸ்டராக இருக்கும். இது வந்து ஐ மேக்கப் செய்யும்போது ஹைலைட் பண்ணுற, ஐயை வந்து ஹைலைட் பண்ணுறது. ஹோல்ட் லைட் சாரி கோல்ட் லைட் கோல்ட் சில்வர் இது வந்து நான் சாம்பிள் வந்து மேக்கில் வந்து இப்போ நான் நீங்கள் ஃபஸ்ட்டு வந்து மேக் உடனே ஜூஸ் வாங்காதீங்க, இப்படி ஒரு சின்ன டப்பாவில் தருவாங்க, போய் வாங்கிட்டு வீட்டை வந்து ஜூஸ் பண்ணி பார்த்து. ஏனெண்டா அங்கே ஷாப்பில் இருக்கிற கண்ணாடி வந்து அது சேம் இதை காட்டாது. நீங்கள் வந்து வீட்டில் வந்து ஜூஸ் பண்ணி பார்த்துட்டு அதுக்கப்புறம் உங்களுக்கு என்ன சைடு ஓகேயோ அதுக்கப்புறம் நீங்கள் வாங்கலாம். நான் இப்படி தான் செய்கிறேன். நான் இது வந்து மேக்கில் வந்து ஐஷேடோ கோல்ட் ஐஷேடோ. இனி வாங்க லிப்டிக் பார்க்கலாம். இது வந்து கூதா பியூட்டியில் வந்து லிப் கான்ட்ரோல். இது இந்த ஷேடில் இருக்கும் நிலங்காட்டன் கூட பிரைட் கலர் தான் இது. இது வந்து பிங்க் ஷேட் லிப்டிக். இது வந்து சேம் பிங்க் அதாவது பிங்க்கும் மரும் சேர்ந்த கலரில் இருக்கும். இது வந்து லைட் கலர், இது ப்ரௌன் ஷேட் வந்து. இது கூதா பியூட்டியிலேருந்து லிக்விட் மேட் கலரில் வந்து ரெட் வச்சுருக்கேன். இது லக்மியில் வந்து பிங்க் கலர் லக்மி. இது வந்து அஞ்சு ஷேடு இருக்குது இதில் நிலம் காட்டுறேன் சாரி நாலு ஷேடு. இதில் வந்து டார்க் பர்பிள் லைட் பிங்க் டார்க் பிங்க் லைட் பிங்க் இது இந்த நாலு ஷேடு வந்து இதில் இருக்குது. அடுத்தது வந்து யா பவி ப்ரௌனில் வந்து மரூன் ஷேட் வந்தது. இது வந்து ஸ்கின் டார்க் ஸ்கின் ஆக்களுக்கு இது போட்டால் நல்லா சூட்டபிளாக இருக்கும். இது வந்து ப்ரௌன் ஷேட். அடுத்தது வந்து மேக்கில் இருந்து பிங்க் ஷேட் டார்க் பிங்க் ஷேட் சாரி லைட் பிங்க் ஷேட். இது வந்து லிப் ஹைலைட்டர் லிப்புக்கு பாய்க்கிறது. அடுத்தது மேக்கில் இருந்து நேச்சுரல் கலர் இங்கே கூடுதலாக இது வந்து நார்மலாக நீங்கள் ஜூஸ் பண்ணலாம் டெய்லி ஜூஸுக்கு. இது மேக்கில் இருந்து லைட் கலர்
இது டெய்லி ஜூஸுக்கு நீங்கள் யூஸ் பண்ணுறது. இது வந்து நேச்சுரல்ஸ் கலர். இது மெக்லேருந்து பிங்க் கலர். இது டார்க் ரெட் கலர். ஆயில் பெஸ்ட், ஆயில் தன்மையாக இருக்கும். இதுவும் வந்து ரெட் கலர். கூட வந்து நான் பிரைடுக்குரிய கலர்ஸ் எல்லாம் கூட வச்சுருக்கேன். சில லைட் கலர்ஸ் வந்து இது வந்து நான் யூஸ் பண்ணுறது லைட் கலர்ஸ். அடுத்த வந்து உங்களுக்கு நான் ப்ரஷ் அதுகள் காட்ட போகிறேன். நெக்ஸ்ட் வந்து நான் ப்ரஷ் காட்ட போகிறேன். இது வந்து ஸ்மால் சைஸ் உள்ள ப்ரஷ்கள். ஹைலைட்டர், ஐப்ரோஸ், அடுத்தது லிப் கண்ட்ரோல், ஐப்ரோஸ் ஷேப் பண்ணுறது, ஐஷேடோ அடிக்கிறது, முக்கியமாக ஐ, லிப், ஹைலைட்டருக்குரிய தான் இது. இது வந்து ஐலைனருக்கு யூஸ் பண்ணுறது. இதுகள் ஐப்ரோஸுக்கு யூஸ் பண்ணுறது. இந்த சைடில் இருக்கிறது இது வந்து ஐயில் வந்து ஃபவுண்டேஷன் அப்ளை பண்ணுறதுக்கு இது யூஸ் பண்ணுறது. இது ஹைலைட்டருக்கு யூஸ் பண்ணுறது. இதெல்லாம் வந்து அடுத்த வந்து பிக் ப்ரா. இதெல்லாம் வந்து ஃபவுண்டேஷனுக்கும் பவுடர்ஸுக்கும் யூஸ் பண்ணுறதுகள். இது வந்து ப்ளஷுக்கு யூஸ் பண்ணுறது. இது வந்து ஃபவுண்டேஷனுக்கு யூஸ் பண்ணுறது. இது பவுடர்ஸ் யூஸ் பண்ணுறது. மேக்ஸிமம் பவுடர், ஃபவுண்டேஷன், ப்ளஷ் அதுக்கு யூஸ் பண்ணுறது இந்த பெரிய ப்ரஷ்கள். இது வந்து ஸ்பாஞ்ச், பிளண்டிங் ஸ்பாஞ்ச் வந்து. நெக்ஸ்ட்டு வந்து நாங்கள் அடுத்த இதுக்கு போவோம். இது வந்து முக்கியமாக நீங்கள் இப்போ ப்ரைடுக்கு போய்க்கும்போது இதில் வந்து உங்களுக்கு தேவையான ஃபவுண்டேஷனை வந்து மிக்ஸ் பண்ணுறோம். அதாவது ஒரு கலர் அவக்கு ஜூஸ் ஆகலேண்டா ரெண்டு கலரை மிக்ஸ் பண்ணி அவக்கு போடலாம். அடுத்தது வந்து நாங்கள் இந்த பார்ப்போம். இது வந்து நீங்கள் மேக்கப் பண்ணும்போது கேவை ஒதுக்கிறதுக்கு யூஸ் பண்ணலாம். இந்த பவுச்சில் வந்து நான் ஐ சம்மந்தமான எல்லாம் வச்சுருக்கேன். ஐக்கு பாய்க்கிறது, ஐலைனர், காயல். இது வந்து மஸ்காரா. இது வந்து ஒயிட் ஷேடில் இருக்கும், இது வந்து பிளாக்கில் இருக்கும். இப்போ ஐப்ரோ வந்து ஐலைஷ் வந்து குறைவாக இருக்கிறவர் வந்து ஃபஸ்ட்டு வந்து ஒயிட்டை பாவிச்சுட்டு ஒரு 2 மினிட்ஸ் 3 மினிட்ஸ் கொஞ்சம் இருக்க விட்டுட்டு பிளாக் பாவிச்சு கண்டால் நல்லா டார்க்காக இருக்கும், நேச்சுரலாக டார்க்காக இருக்கும். இது வந்து ஐலைனர். இந்த ஐலைனர் இதுதான் நான் மோஸ்ட்லி பாய்க்கிறது. உங்களுக்கு கீறத்துக்கும் ஈஸியாக இருக்கும். அடுத்தது மேட், உடனே காஞ்சிடும், உங்களுக்கு இப்போ பிறலாது. இது போட்டா ஃப்ரூட் ஐலைனராகவும் நீங்கள் ஜூஸ் பண்ணலாம், காயலாகவும் ஜூஸ் பண்ணலாம். போட்டா ஃப்ரூட் இதுதான் இந்த பவுச்சில் இருக்குது.
இது வந்து என்ன சென்ட். வந்து ஜெல் ரிமூவர், மேக்கப் ரிமூவர். அதாவது நீங்கள் மேக்கப் பாவிச்சிட்டு பிறகு வந்து வீட்டில் வந்து ரிமூவ் பண்ணுறதுக்கு யூஸ் பண்ணலாம். இது வந்து ஜெல்லாக யூஸ் பண்ணிங்க என்றால் வந்து ஸ்கின்னை வந்து பாதிக்காது. இது வந்து நெயிலுக்குரியது. நான் உங்களுக்கு இன்னொரு வீடியோவில் வந்து அது எப்படி செய்கிறேன்னு உங்களுக்கு காட்டுறேன். இது வந்து ஸ்டிக்கர் போட்டு எல்லா சைஸ்லேயும் வச்சுருக்கேன். மல்டி கலர்ஸில் கூடுதலாக பிரைடுக்கு நானும் யூஸ் பண்ணுவேன். இது வந்து பிரைடில் ஹைலைட்டர் கலர்ஸ், டச்சிங் கலர், டார்க் பிங்க், டார்க் மரூன், அதெல்லாம் வேறையாக வச்சுருக்கேன். அது கொஞ்சம் உடைஞ்சிட்டு அதால் நான் பாக்ஸ் போட்டு வச்சுருக்கேன். அடுத்தது வந்து இது என்ற ஃபேஷியல் டவர். அடுத்தது வந்து இது ஃபவுண்டேஷன் ட்ரெஸ். இது எக்ஸ்ட்ரா நான் வந்து இங்கே வச்சுருக்கேன் ஜூஸ் புதுசு. அடுத்தது வந்து இது வந்து ஐலேசஸ். ப்ரைடுக்கு நான் டெய்லி ஜூஸ் பண்ணுறல, ஏதாவது பார்ட்டிஸ் அப்படின்றா ஜூஸ் பண்ணேன். கூடுதலாக ப்ரைடுக்கு இந்த திக்கானது பாய்தன் எனக்கு இது யூஸ் பண்ணுறேன் நான். இது வந்து என் வேலை செய் இடத்துல வந்து எங்களோட ஷெஃபி வந்து எனக்கு கெசைங்கா தந்தது. ஸோ நாவமாக நான் இது என்ன வச்சுருக்கேன். அடுத்தது வந்து இது வந்து வேக்கூம் செய்கிறதுக்கு இது. பட் நான் இது செய்கிறேல, நான் ஆர்டர் பண்ணி எடுத்தேன்னா பட் நல்லா வரல. இதில் ரிசர்வாக இருக்குது. அடுத்தது வந்து இந்த வீடியோ வந்து லாங்காக ஆகிட்டு அதால் வந்து நான் பார்ட் டூ வந்து அதில் வந்து பிரைடுக்குரிய திங்ஸ், ஜுவல்லரிஸ் எல்லாம் வந்து உங்களுக்கு காட்டுறேன். தேங்க்யூ.